இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆசிர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக லூக்கா எழுதிய அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் வரை தியானிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலர் பல்வேறு விதமான சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய சொந்த ஊரை சார்ந்த மக்கள் இவர் யோசேப்பின் மகன்தானே இவர் மரியாதையின் மகன் தானே என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த ஊர் மக்கள் எந்த அளவிற்கு அறிந்திருந்தார்கள் என்றால் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் என்றுதான் அல்லது இன்னாருடைய சகோதரன் என்றுதான் அல்லது இந்த ஊர்க்காரன் என்றுதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பரிசியர்களும் மறைநூல் அறிஞர்களும் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால் இவன் மதிமயங்கியவன் இவன் போஷணப்பிரியன் இவன் பேய்களைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு விதமான கருத்துக்களையே அவர்கள் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் கொண்டிருந்தார்கள் ியமானவர்களுடைய மிக ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் பிசாசும் இயேசுவை குறித்து ஒரு கருத்தை கொண்டிருந்தது சொந்த ஊர் மக்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதத்திற்கும் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதத்திற்கும் பேய் ஆண்டவரை புரிந்து கொண்ட விதத்திற்கும் மிகுந்த வித்தியாசம் இருந்தது இந்த பிசாசு கிறிஸ்துவை எவ்வாறு புரிந்து வைத்திருந்தது என்று சொன்னால் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அவரை பார்த்து சொன்னது சொந்த ஊர் மக்கள் புரிந்து கொண்ட விதத்திற்கும் மறைநூலை கற்றறிந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதத்திற்கும் பிசாசு புரிந்து கொண்ட விதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் பிசாசுக்கு தெரிந்தது கூட சொந்த ஊர் மக்களுக்கு தெரியவில்லை பிசாசுக்கு தெரிந்தது கூட மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் சதுசையர்களுக்கும் தெரியவில்லை என்று நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுதே அது எப்படிப்பட்ட ஒரு வேதனையை நமக்கு தருகிறது இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக புரிந்து வைத்திருக்கிறோம் நாமும் கூட அவரை புரிய வேண்டிய விதமாய் புரியவில்லை அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று புரிந்து கொள்ளவில்லை மாறாக அவர் நம்மை மீட்க வந்த மீட்பர் என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை மாறாக அவர் வரப்போக வர வர இருக்கிற நியாயாதிபதி என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை அவர் அளிக்கப் போகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நாம் கேட்டால் கொடுப்பார் நம் தேவைகளை சந்திப்பார் நம் நோயை குணமாக்குவார் நம் கடன் தொல்லையை போக்குவார் நம் கண்ணீரை துடைப்பார் என்றுதான் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்திருக்கிறோமே தவிர அவர் வரப்போகிறவர் அவர் நியாயம் தீர்க்கப் போகிறவர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறவர் என்கிற நிலையில் நாம் இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்துக் கொள்ளவில்லை அப்படி ஒருவேளை நாம் புரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கப் போகிறவர் என்பதை நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் விசுவசிக்கிறவர்களாக காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நிலை இவ்வாறாக இருந்திருக்காது அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிற தீ நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ எதையெல்லாம் செய்ய சொல்லி நம்மை சொல்லியிருந்தாரோ அவை அனைத்தையும் நிச்சயமாய் நாம் சொல்லி இருப்போம் செய்திருப்போம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஏசு கிறிஸ்துவை நாம் புரிய வேண்டிய விதமாய் புரியாதபடினாலும் இயேசு கிறிஸ்துவை சரி தவறான விதத்தில் புரிந்து கொண்டதினாலும் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இல்லை மாறாக இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கும் நாம் தான் காரணமே தவிர வேறு எவரும் காரணமல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான உண்மை ஏனென்று சொன்னால் அவரை நாம் புரிந்து கொண்ட அளவிற்குத்தான் நம்மால் அவருக்கு கீழ்ப்படிய முடியும் நாம் அவரை புரிந்து கொண்ட அளவிற்குத்தான் அவருடைய விருப்பத்தை நாமும் நிறைவேற்ற முடியும் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு அவர் வந்தது போல நாமும் நம்முடைய விண்ணக தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதையே நம்முடைய நோக்கமாக கொண்டு நாமும் வாழ்வோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்தில் புரிந்து கொள்வோம் அவர் யார் என்பதையும் அவர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்தார் என்பதையும் என்ன செய்ய போகிறார் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் வழித்தடங்களை பின்பற்றி விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் தூய் ஆவியானவர் துணை இருந்து நம்மை வழி நடத்துவாராக இந்த புதிய மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் ஆஸ்வதிப்பார்கள் ஆமீன்